எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுகுமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்சி ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்சி பிரைஸ் பேசும் போது கிரிப்டோ கான்சி டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கிறவங்க பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்க ட்ரேட் டைம் ஃபியூச்சர்க்கு ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29,480 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு ஃபோர் டெய்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட ஹை எவ்வளோ வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $31,000 வச்சுருக்கு. ஓகேங்களா? $31 ஹை வச்சுட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீழே வந்து டீப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸு மறுபடியும் மேல் நோக்கி போயிருக்கு. மேல் நோக்கி போய் $30,000 வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா $30,000. ஸோ ஸ்பின்னிங் டாப்போட லோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா $27,200 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் ரேஞ்சுக்குள்ளே தான் நேற்று கேண்டலும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி கேண்டலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 31,000 பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு $32,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் ஆகுதா இல்லைன்னா ஒரு விக்கு மட்டும் அடிச்சுட்டு கீழே வருதா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தொட்டுட்டு பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து பையோஸோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு ப்ரைஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 31,000 வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணி ஒன்று கேண்டல் க்ளோஸ் ஆகலாம் இல்லைனா ஒரு விக்கு மட்டும் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை தொடரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு இங்கேருந்தே பவுன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்தே பவுன்ஸ் ஆகிருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்டான ஏரியாவோ இல்லை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ப்ரைஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவிலேருந்து பவுன்ஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக தெரியுது செல்லர்ஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் $30,000 மேலே போகிற ஒவ்வொரு 1,000 செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதனோட விளைவு தான் எது, ஸோ செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் படிப்படியாக வீக் ஆகினே இருப்பாங்க, செல்லர்ஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகினே இருப்பாங்க. ஸோ ஓவரால் செல்லர்ஸ் எங்கே உக்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 38,000 to 48,000 ரேஞ்சில் வந்து ஓவரால் செல்லர்ஸ் வந்து அதிகமான முறையில் உக்காந்துருக்காங்க. ஸோ இப்போ 31,000 நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆன மாதிரி மறுபடியும் 32,000 தாண்டி மேலே போகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 32,000 இல்லைன்னா 31,000 இந்த ஏரியாவிலேருந்து ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த 25 to 24 ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு பவுன்ஸ் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் வந்ததுன்னா ஓகேங்களா இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் வந்து இந்த டிமாண்டை தொட்டுட்டு பவுன்ஸ் ஆயிருந்துன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸுன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் வீக்கான பவுன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து லைட்டாக மேலே போய்ட்டு இந்த டிமாண்டையும் உடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நடக்கிற ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து தெளிவான முறையில் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹை இந்த 31,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 31,000 வந்து ஒரு முக்கியமான லெவல். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிபனாசி போட்டு பார்த்தோன்னா, ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபிபனாசி போட்டு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம போட்டது தான் ஓகேங்களா, வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிபனாசி போட்டு பார்த்தா இன்னும் நம்மளுக்கு அந்த 50% போய் டச் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியவா தெரியும். ஸோ 31,700 ஓகேங்களா, 800 அதான் 700 35,600 இதுதான் நம்ம எதிர்பார்க்குற அந்த கோல்டன் பாக்கெட். சரிங்களா? ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சை தொட்டுட்டு மேலே வந்து தொடுறதா இல்லைன்னா இது டேரெக்டாக போய் இந்த ரேஞ்சை தொட்டுட்டு கீழே விழுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பான முறையில் ப்ரைஸு ரியாக்ட் ஆகும்.
சரிங்களா. இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸு கண்டிப்பாக நம்ம ரயில் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ன தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் நம்மளுக்கு வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகி இருந்தால் கூட இது ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷாக பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் நல்லா பவுன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான முறையில் வந்துன்னு இருக்கும்போது இந்த ஒரே ஒரு கேண்டலாக பியரிஷ் கேண்டல்லாம் நம்மளுக்கு பத்தாது ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் பத்தாது, இந்த இன்னும் கூட ஸ்ட்ரென்த் எதிர்பார்க்கும். ஸோ அதனால் என்னென்னா ப்ரைஸ் மேபி இதுக்கு மேலே வைக்க ஹை போய் இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒன்று தொட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஃபால் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து தற்போதைக்கு வந்து என்ன ஒரு சின்ன பவுன்ஸ் கொடு, அதாவது ஒரு சின்னதாக அப் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபால் நடக்கலாம் ஓகேங்களா. அது இந்த 32,363 இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த 35,000 வந்து ஈஸியாக போயிடும். ஆனால் இந்த லெவல் தாண்டி நம்மளுக்கு ஒரு விக் வச்சுட்டு கேண்டல் உள்ள க்ளோஸ் வச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ கீழே விழும்போது இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங், அதாவது 25,000 to 24,000 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒரு டிமாண்டான ஏரியா நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவை நம்மளுக்கு ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ், இன்கேஸ் $32,000 இருக்க போயிட்டு திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்து ப்ரைஸ் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா, ஹோல்ட் ஆகி நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துனா ப்ரைஸ் இன்னும் கூட மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த பியரிஷோட ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகணும். அந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரைஸ் இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு கிடையாது. லாங் டேர்ம் பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் இன்னும் நம்மளுக்கு பியரிஷாக தான் இருக்குது. இது ஷார்ட் டேர்மில் போகிற புல்லிஷ், அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் சரிங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ப்ரைஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஃபாலோ வந்து பார்த்திங்களா, அதுக்காக போகக்கூடிய கரெக்ஷன் மறுபடியும் ப்ரைஸு பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிளில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கும் ஜீரோவுக்கும் வருமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுறாதிங்க. ஸோ இந்த ஆங்கிளில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஆங்கிள் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரைஸு நல்ல ஒரு பயங்கரமாக இம்பல்சிவாக கீழே விழுந்து அதுக்கு ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸை கீழே விழும், அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக எழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே ஏறலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸு ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இது போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷு கிடையாது, அதாவது புல்லிஷ் சினாரியோ கிடையாது. மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகலை, மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டு நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான், அதாவது இது போடுறத விட இது வர்றது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதனால் வந்து ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இது பியரிஷ் தான், அதாவது ட்ரெண்டு நம்மளுக்கு வந்து பியரிஷ் தான் லாங் டேர்மில். பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா ப்ரைஸ் இங்கேருந்து சின்னதாக ஒரு இங்கேருந்து லைட்டாக பம்ப் வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து பம்ப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சின்னதாக ஷார்ட் டேர்மில் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகலை, அதாவது புல்லிஷ் நம்மளுக்கு வந்து இதாக முடியல, இன்னும் முடியல. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப், அதாவது இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 32,000 இல்லை 30,000 பிரேக் ஆகி 35,000 இல்லை 38,000 இந்த மூணு ஏரியாவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூணு ஏரியாவிலேருந்து ப்ரைஸு கீழே கம்பேக் வரணும், கம்பேக் ஆகிட்டு மறுபடியும் இந்த லெவல் வந்து ரியாக்ட் ஆகும், ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலை எப்போ உடையதோ, இந்த 24,000 லெவலை எப்போ உடையதோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபால் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளீடிங் இருக்குது, சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீக்லியில் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ வீக்லியில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் நின்றுன்னு இருக்குது சரிங்களா. இது புல்லிஷும் கிடையாது பியரிஷும் கிடையாது, அதாவது புல்லிஷில் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் நின்றுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து ஒரு மூணு கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில், மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓகேங்களா. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் ப்ரைஸை வச்சுருக்காங்க. ஆனால் மந்த்லி கேண்டலில் நம்ம பார்த்தோம்னா
இந்த கேண்டல், அதாவது இந்த மந்த் கேண்டல் முடித்துக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, அதாவது சண்டே நம்மளுக்கு முடியுது சரிங்களா. ஸோ இந்த மந்த் கேண்டல் முடித்து இன்னும் ரெண்டு நாளாக இருக்குது. ஸோ இது வைக்குமே நம்மளுக்கு இங்கே என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் இருக்குது ஓகேங்களா. இன்கேஸ் நம்மளுக்கு இதே ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்லேயே ப்ரைஸ் நம்மளுக்கு முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப், இது வந்து நியூட்ரல் கேண்டலு. ஸோ மேபி நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த கேண்டல் வந்து ஒரு என்ன கேண்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்சிங்கான கேண்டல் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்த ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை ப்ரைஸ் இதே ஏரியாவில் முடிஞ்சாலோ இல்லைனா இதை விட கீழே முடிஞ்சாலோ நம்மளுக்கு ப்ரைஸ் கண்டிப்பான முறையில் இது வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு மேலே போய், அதாவது 31,000 மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபாலோ அப் கேண்டலாக மாறிடும் ஓகே ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல இருந்துருக்கு பார்த்திங்களா இந்த கேண்டல், அதே மாதிரி இந்த ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்மேஷன் ஃபர்தராக நம்மளுக்கு இன்னொரு ரவுண்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேல் எந்த கேண்டல் ஃபார்மேஷன் ஆகுதுன்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெய்லியிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக போகிறானா இல்லைனா இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்பின்னிங் டாப் ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டான்னு வச்சிங்களேன், இன்றைக்கி இந்த கேண்டல் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டானா ஓகே, இந்த ஸ்பின்னிங் டாப் ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டான்னா அடுத்த ரெண்டு நாளும் ப்ரைஸ் இதே ஏரியாக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஓகேங்களா. ஸோ மேபி அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், அதே ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுனா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு என்னென்னா ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் வந்து மந்த்லி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ஃபார்மேஷன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா மேபி ஒரு ரிவர்சலுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். கடைசியாக நான் ஒரு டிஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரி ஒன்.